அம்மா ரெடியா? ஆ ரெடிமா. எல்லாம் கனவு மாதிரி இருக்குமா? நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தி டாக்டர் ஆக போறா. நம்ம எடப்பாடி ஐயா தான் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% உள்ளொதுக்கீடு செஞ்சு கொடுத்து இத சாத்தியப்படுத்தினது அவர்தானே. என்னை போன்ற ஒரு கனவு நனவானது. தங்கத்துல ஒரு தாலி செஞ்சு போடமில்ல தாயி. தாய் வீட்டு சீதனமா தாலிக்கு தங்கம் குடுக்கற திட்டத்தை இந்த விடிய அரசு நிறுத்திருச்சே. அத்தா நீ அழுவாத, தங்கச்சி கல்யாணத்துக்குள்ள எடப்பாடியார் அரைச்சு வந்துடும். இவ தாலிக்கு தங்க கிடைக்கும். ஏன் 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 இந்த கேள்வி இப்ப கேட்காத? நான் எப்ப கேக்குறது? எங்க வீட்டு பக்கத்திலேயே காய்ச்சல் தலைவலினா டக்குனு பாக்குறதுக்கு நம்ம எடப்பாடி ஐயா கொண்டு வந்த அம்மா மினி கிளினிக்கு இருந்துச்சு. பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவசரத்துக்கு அம்மா மினி கிளினிக்ல இலவசமா வைத்தியம் பாத்துட்டு இருந்தோம். ஏன் ஏன் அம்மா மினி கிளினிக்க மூடுனீங்க? இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே போச்சு. 100 நாள் திட்டத்தை 150 நாளா ஏத்துறேன்னாங்க. எங்க ஏத்துனாங்க? வேலை நேரத்தையும் பாரத்தையும் தான் நம்ம மேல ஏத்துனாங்க. கைரேக பதிலன்னு சொல்லி காசு கொடுக்காம வயித்துல அடிக்கிறாங்க. ஒரு ராஜா பின்னாடி அவர் பையன், அதுக்கப்புறம் அவரோட பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன். கரெக்ட். அப்ப மக்களாட்சினா? மக்கள்ல இருந்து ஒருத்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறது தான்ப்பா மக்களாட்சி. தேர்தல் வருது, யார் ஓட்டு போடுவீங்க? என்னங்க கழுத்துல கத்தி வச்சு கேக்குறீங்க? யாருக்கும் இல்லைங்க, பிரதமரை தேர்ந்தெடுத்து அவர் டெல்லியில இருக்க போறாரு, நமக்கு என்ன ப்ரோ? அப்படிப்பட்ட தேர்தல் இல்லைங்க ப்ரோ. இது பாராளுமன்றத்துல தமிழர் உரிமைக்காக குரல் எழுப்ப நமக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற தேர்தலுங்க இது. தமிழர் உரிமை காப்போம்னு சொல்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புலிகளுக்கு தானே நம்ம ஓட்டு போடணும். அதனால இரட்டை இலச்சினத்துக்கே ஓட்டு போடுவோம். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கி.